அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, ரமதானும் நாளும் ஒரு நற்சிந்தனை என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக பல்வேறு வரலாறுகளை நமக்கு படிப்பினையூட்டக்கூடிய நமது முன்னோர்களினுடைய பல்வேறு வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஒரு வரலாற்றை தான் நாம் காண இருக்கிறோம். இஸ்லாம் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பண்புடையவர்களாக நம்மை வாழுமாறு பணிக்குகிறது. பண்புகளிலேயே மிகச்சிறந்த பண்பு பிறர் நமக்கு செய்த நோவினைகளையும் பிறர் நமக்கு கொடுத்த வேதனைகளை மன்னிப்பதுதான் மிகச்சிறந்த பண்பு என்பதாக அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. அந்த அடிப்படையில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இஸ்லாமிய வரலாற்றில் இந்த இமாமிற்கு ஒரு தனி இடமே கொடுக்கப்பட்டிருக்கும். இஸ்லாமிய வரலாற்றினுடைய மாபெரும் மன்னர்களும் ஆட்சியாளர்களும் ஆட்சியாளர்களினுடைய குழந்தைகள் எல்லாம் இமாம் அவர்களினுடைய ஹதீஸை கேட்பதற்காக, இமாம் அவர்களிடத்தில் பாடம் கற்றுக்கொள்வதற்காக காத்து கிடப்பார்கள் என்றெல்லாம் வரலாற்றில் நாம் காணுகிறோம். இமாம் அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள். மதீனாவிலேயே இமாம் அவர்கள் பிறந்தார்கள். மதீனாவிலேயே கல்வி கற்றுக்கொண்டு மதீனாவிலேயே ஆசிரியராக இருந்து மதீனாவிலேயே இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். அந்த இமாம் அவர்கள் தான் இவ்வுலகத்தில் முதல் ஹதீஸ் புத்தகத்தை தொகுத்தார்கள். முஅத்தா இமாம் மாலிக் என்பதாக இஸ்லாமிய வரலாற்றில் தொகுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஹதீஸினுடைய கிதாப் இந்த கிதாப். இந்த ஹதீஸ் கிதாபில் இமாம் அவர்கள் ஒரு நபிமொழி ஒன்றை தொகுத்திருந்தார்கள். என்ன அந்த நபிமொழி? ஆட்சியாளர்கள் நிர்பந்தத்தின் மீது பையத்து சத்தியம் வாங்கியிருந்தால் அந்த சத்தியம் செல்லாது என்று ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி இமாம் அவர்கள் அந்த புத்தகத்தில் ஹதீஸை தொகுத்திருந்தார்கள். அதாவது நிர்பந்தத்தின் மீது சத்தியம் செய்யப்பட்டால் அந்த சத்தியம் செல்லுபடியாகாது என்ற ஹதீஸை இமாம் அவர்கள் அந்த கிதாபில் தொகுத்து மாணவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கும் இமாம் அவர்களினுடைய புத்தகம்தான் பரவி இருக்கிறது. இஸ்லாமிய மாணவர்களெல்லாம் இமாம் அவர்களினுடைய புத்தகத்தை படித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம். காரணம், உலகில் அன்றைக்கு முதல் ஹதீஸினுடைய பெட்டகம், ஹதீஸினுடைய பல்கலைக்கழகம் இமாம் மாலிக் அவர்களால் தொகுக்கப்பட்ட முஅத்தா இமாம் மாலிக் அதுதான். அன்றைய காலகட்டத்தில் அப்பாசியாக்களினுடைய ஆட்சியாளர்களின் முதன் ஆட்சியாளர் மன்சூர் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு எதிராக ஒரு வாலிப கூட்டம் கிளர்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் தங்களினுடைய கிளர்ச்சிக்கு ஆதாரமாக எதை பயன்படுத்தினார்கள் என்றால், இமாம் மாலிக் ரஹிமகுல்லாஹ் முஅத்தாவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். நிர்பந்தத்தின் மீது சத்தியம் வாங்கப்பட்டால் அந்த சத்தியம் செல்லாது என்று அல்லாஹுவின் தூதர் கூற இமாம் மாலிக் அவர்கள் தொகுத்தார்களே அந்த ஹதீஸை பரப்பி, இந்த மன்சூர் நிர்பந்தத்தின் மீதே மக்களை கொடுமைப்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறார், ஆதலால் இவரை நாங்கள் ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இமாம் மாலிக் அவர்களினுடைய ஹதீஸின் அடிப்படையில் என்று ஒரு பெரிய கிளர்ச்சியை ஆங்காங்கே செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது ஆட்சியாளர்களிடத்திலிருந்து இமாம் மாலிக் அவர்களுக்கு கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது. இமாம் மாலிக் அவர்களே, நாட்டினுடைய சூழலை கருதி அந்த ஹதீஸை உங்கள் புத்தகத்திலிருந்து எடுத்து விடுங்கள் என்பதாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இமாம் மாலிக் அவர்கள் புன்முறுவலோடு கடிதம் எழுதினார்கள், இது நபியினுடைய ஹதீஸை பாதுகாப்பதற்காக கெட்டப்பட்ட தொகுக்கப்பட்ட புத்தகம், அதனால் என்னுடைய கொள்கை அதுவல்ல. ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுமாறோ, கிளர்ச்சி செய்வது எனது கொள்கை அல்ல, ஆனால் நபியினுடைய ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா? நிர்பந்தத்தின் மீது சத்தியம் வாங்கினால் சத்தியம் செல்லாது என்ற ஹதீஸை நான் தொகுத்திருக்கிறேன். அது நபி சொன்னது, அதை நான் ஒரு காலம் நீக்க மாட்டேன். ஒரு கட்டத்தில் ஆட்சியாளர்கள் எத்தனையோ முறை கடிதத்தை அனுப்பியும் கடிதத்தால் இமாம் அவர்களை பணிய வைக்க முடியாமல், அப்படியானால் அடுத்து கடிதம் அனுப்புகிறார்கள். மதீனாவினுடைய ஆளுநருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், இமாம் மாலிக் அவர்கள் அந்த புத்தகத்தில் முஅத்தாவில் அந்த ஹதீஸை எழுதி வைத்து கொள்ளட்டும், ஆனால் அதை மாணவர்களுக்கு படித்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இமாம் மாலிக் அவர்கள் புன்முறுவலோடு மதீனாவினுடைய ஆளுநருக்கு சொன்னார்கள், அதுவும் நடக்காது. நபியினுடைய ஹதீஸை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் எனது ஜீவன் இந்த உயிரோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மதீனாவினுடைய பள்ளியில். உடலிலே உயிர் இருக்கக்கூடியவரை நபியினுடைய ஹதீஸை நான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று இமாம் மாலிக் சொல்கிறார்கள்.
மதீனாவினுடைய ஆளுநர் தன்னிச்சையாக இமாம் மாலிக் அவர்களை கைது செய்து இமாம் மாலிக் அவர்களை சிறையில் அடைத்து கடுமையாக தாக்குகிறார். இந்த ஹதீஸை நீக்க வேண்டும் என்பதாக இமாம் அவர்களினுடைய கை அடிக்கப்பட்டபடி கீழே இறங்கி விடுகிறது. இரவு பகல் பாராமல் இமாம் அவர்கள் சிறையிலே கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். உலகினுடைய நாலாபுறங்களிலும் இந்த தகவல் பரவ ஆரம்பித்தவுடன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் கொந்தளிப்பிலே மிதந்து கொண்டிருந்தது. இமாம் மாலிக் அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்களா? காரணம், அன்றைக்கு இமாம் மாலிக்கு தான் மாபெரும் முஃப்தியாகவும் மாபெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மிகச்சிறந்த அறிவாளியாகவும் அறிஞராகவும் இருந்தார்கள். இஸ்லாமிய நாடு எங்கும் கொந்தளிப்படைய ஆரம்பித்தவுடன் ஆட்சியாளர்களுக்கு பயம் வந்து மதீனாவினுடைய ஆட்சியாளர் உடனடியாக இமாம் மாலிக் அவர்களை விடுதலை செய்து விடுகிறார். சில காலத்திற்கு பிறகு மன்சூர் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக மக்காவிற்கு வந்திருக்கக்கூடிய நேரம், மக்காவிலே ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவிற்கு மன்சூர் ஆட்சியாளர் அப்பாசியாக்களினுடைய ஆட்சியாளர் மன்சூர் வருகிறார். இமாம் மாலிக் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்கிறார். இமாம் மாலிக் அவர்களினுடைய உடல்களெல்லாம் புண்களாக இருக்கிறது, ரணகணமாக்கப்பட்டு அவர்களினுடைய கை அப்படி இறங்கி இருக்கிறது. இமாம் மாலிக் இடத்தில் கேட்டார், என்ன காரணம், உங்களை நாங்கள் இப்படி பார்த்ததில்லையே, உங்களினுடைய கை இறங்கி இருக்கிறதே. இமாம் மாலிக்கினுடைய மாணவர்கள் ஆட்சியாளரிடத்தில், மன்னர் மன்சூரிடத்தில், ஹலீஃபா மன்சூரிடத்தில் நடந்த விஷயத்தை சொன்னவுடன் மன்னர் மன்சூரினுடைய கண்கள் சிவந்து விட்டது. வல்லாஹியா உஸ்தாத், அல்லாஹு மீது ஆணையாக, ஆசிரியரே, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மதீனாவினுடைய ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுத்து விட்டார். உடனடியாக நீங்கள் கட்டளையிடுங்கள், அவரை நான் உடனடியாக பதவியிலிருந்து இறக்கி உங்களை நோவினைப்படுத்தியதினால் அவரை நான் அதே அளவிற்கு கொடுமைப்படுத்துகிறேன், சிறையில் வாழ்நாள் முழுவதும் தள்ளிவிடுகிறேன், அல்லது மரண தண்டனை என்று சொன்னால் கூட நான் விதித்து விடுகிறேன் என்பதாக ஆட்சியாளர் ஹலீஃபா மன்சூர் இமாம் மாலிக்கினுடைய கையை பிடித்து கேட்ட பொழுது இமாம் மாலிக் அவர்கள் மன்சூரினுடைய முகத்தை பார்த்து, ஆட்சியாளரின் முகத்தை பார்த்து புன்முறுவலோடு சொன்னார்கள், நபியினுடைய செய்திக்காக வேண்டியே, நபியினுடைய ஹதீஸுக்காக வேண்டியே வாழ்க்கை அனைத்தையும் அளித்து விட்டேன். ஆனால் சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல ஒரு ஆசிரியரினுடைய பண்பு, அதை ஏற்று நடக்க வேண்டும். என்னை நோவினைப்படுத்தியவரை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மன்சூர் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, பிறரை மன்னிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை மன்னித்து கொண்டே இருப்பான். குர்ஆனினுடைய வசனம், அலா துஹிப்புன அய்யஃபிர அல்லாஹு லக்கும், நீங்கள் அவர்களை மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் வாக்கு தருகிறானே, அல்லாஹுவின் திருமுகத்திற்காக நான் அவரை மன்னித்து விட்டேன், ஒரு காலம் நீங்கள் அவரை தண்டித்து விடாதீர்கள் என்பதாக இமாம் மாலிக் அவர்கள் தன்னை கொடுமைப்படுத்தி தன்னுடைய உடல்களையெல்லாம் ரணகணப்படுத்தி மாலிக் இமாமினுடைய அந்தஸ்துகளையெல்லாம் ஒரே இரவிலே குலைத்து இமாம் அவர்களை கடுமையாக சிறையில் தள்ளியவரையும் இமாம் அவர்கள் தனது கருணையினால் மன்னித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நமது இமாமிற்கு அருள் செய்யட்டும். ஆம், எங்களினுடைய இமாம் வாயினுடைய இமாமாக, கற்றுக் கொடுக்கக்கூடிய இமாமாக மட்டும் இருக்கவில்லை, பின்பற்றக்கூடிய இமாமாகவும் இமாம் மாலிக் இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமது ஏஐடிசி யூடியூப் சேனலின் மூலமாக நாளும் ஒரு நற்சிந்தனை என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக தொடர்ச்சியாக சில வரலாறுகளை நாம் காண இருக்கிறோம். எங்களை பின்தொடருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஆரோக்கியத்தையும், உலகம் முழுவதும் இந்த மாதத்தில் ஆரோக்கியம் மற்றும் நிம்மதியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம்.